Hello to everyone, this is my channel Learning Literature and Language. In the channel moolama nama English literature and language nama own mother tongue moolama therinjikaporum. Iniki nama inda video la A Tiger for Malkudi Days abdingra inda novel kana deep analysis vandu paakaporum, in critical analysis um paakaporum. Idhukku munnadi part 1 video vandu potruken, adhula character short summary and deep summaries vandu explain pannirupren. Ippo nama part 2 video la varalam. Indha novel oda title enna appadina A Tiger for Malkudi Days appdin vechirukanga. Ippo indha title laye rendu vidhamana symbols irukku. First one tiger, second one வந்து மால்குடி டேஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல டைகர் வந்து எதுக்கு சிம்பிளாக யூஸ் பண்ணியிருக்காரு நாவலில் அப்படின்னா ஃப்ரீடம்க்கான சிம்பிள் தான் டைகர். இந்த த்ரூ அவுட் ஸ்டோரியிலையுமே டைகர் எப்படி நினைக்கும் அப்படின்னா நான் ஃப்ரீயாக இருக்கணும், அதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா அது காட்டில் வாழ்ந்தப்ப சமயத்தில் வந்து மற்றவங்கள்லாம் எனக்கு அடங்கி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அதுக்கு இருந்தது. வில்லேஜ் பீப்புள்கிட்ட இருக்கிற அந்த கோவத்தை காட்டின சமயத்தில் கூட வில்லேஜ் பீப்புளை பழி வாங்கணுன்னா எனக்கு அந்த ஃப்ரீடம் இருக்கிறனால தான் நான் பழி வாங்குறேன், அதை காட்டுது. அண்ட் சர்க்கஸில் இருந்தப்போ இதில் வந்து சர்க்கஸை விட்டு அது என்ன பண்ணுன்னா மால்குடிக்கு வரும். ஸோ இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா அந்த டைகர் வந்து ஃப்ரீடமாக இருக்க ட்ரை பண்ணியிருக்கு அப்படிங்கிறத காட்ட வருது. ஸோ ஃப்ரீடம் வந்து ஒருத்தருக்கு ஹாப்பினஸ்ஸை கொண்டு வரும், அதனால தான் இந்த இடத்துல டைகர் அப்படிங்கிற நம்ம ராஜா வந்து ஃப்ரீடம்க்காக, அதுவும் ஓன் செல்ஃப்க்காக அது வந்து ஆசைப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஓன் செல்ஃப்லேருந்து ஃப்ரீடம் கிடைக்கிறது அவர் யார்கிட்டேருந்து லேர்ன் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா மாஸ்டர்கிட்ட. அந்த மாஸ்டர் யாருன்னா சன்னியாசி இல்லையா, அந்த மாஸ்டர்கிட்ட தான் அவங்க கற்றுக்கிட்டாங்க. ரியல் ஃப்ரீடம் அப்படிங்கிறது என்னென்னா மெட்டீரியலிஸ்டிக் வேர்ட், அதாவது இந்த சமுதாயத்துலேருந்து நம்ம ஃப்ரீயாக இருக்கிறது தான் ரியல் ஃப்ரீடம் அப்படிங்கிறத மாஸ்டர் வந்து நம்ம ராஜாவுக்கு சொல்லி கொடுத்துருப்பார். இந்த மோஸ்ட்லி சன்னியாசிகளோட வேர்ட்ஸ் இது தான். சன்னியாசிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மெட்டீரியலான இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டில் இருக்கக்கூடிய இதில் எல்லாத்தையுமே துறந்து அவங்களுக்குன்னு ஒரு வேர்ல்டில் வந்து இருப்பாங்க. இந்த வேர்ல்டில் தான் வாழ்வாங்க, ஆனால் இது எதையுமே அவங்க வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்குன்னு இருக்க சில சில விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க விட்டுட்டு அவங்க போயிடுவாங்க இல்லையா. ஸோ அதுதான் ரியல் ஃப்ரீடம் அப்படிங்கிறத மாஸ்டர்கிட்டேருந்து டைகர் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க. ஆக மொத்தம் டைகர் வந்து ஃப்ரீடம்க்கு வந்து பேசப்படுற ஒரு விஷயம். ரெண்டாவது சிம்பிள் என்ன அப்படின்னா டைட்டிலில் மால்குடி அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. இந்த மால்குடி அப்படிங்கிறது என்னன்னா ஃபிக்ஷனல் டவுன், இது சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்குது. இது எதுக்கான சிம்பிளிசமாக யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா சிம்பிளிசிட்டி ஆஃப் சப் ஏர்பன் டவுன், அதாவது அந்த ஏர்பன் ஏரியாவை வந்து சொல்கிறதுக்காக தான் இந்த மால்குடி அப்படிங்கிற பகுதியை வந்து அவர் சிம்பிளாக யூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் இது எதை காட்டுது, இந்த சப் ஏர்பன் அப்படிங்கிறது வந்து எதை காட்டுது அப்படின்னா பேக்வர்ட்ஸ் அண்ட் லாலஸ் இன் வில்லேஜ் அண்ட் டவுன், அதை தான் வந்து காட்டுது. இந்த நாவலில் கூட வில்லேஜ் பீப்புள் வாழ்கிறவங்க வந்து ஒரு பாஸ்ட்ரல் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பெண் தங்கிய அந்த சமுதாயத்தை பற்றி பேசுகிறதுக்காக தான் இந்த மால்குடி அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மால்குடிங்கிறது யூஸ் பண்ணுறது வந்து ஹியூமனுடைய லா அண்ட் பொலிட்டிக்கல் சிஸ்டம் வந்து சர்க்காரிசம் பண்ணுற வேலையும் வந்து அமையணும்ங்கிறதுக்காக இந்த பெயரை வந்து கொடுத்துருக்காங்க. நாவலுடைய தீம் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த நாவலில் டோட்டலாக 5 தீம்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம அசைன் பண்ணலாம். ஃபஸ்ட் ஒன் வந்து இம்பார்ட்டண்ட்டான தீம் வந்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டைகர் அண்ட் ஹியூமன் அப்படிங்கிறது. இது இம்பார்ட்டண்ட்டான தீம், ஏன்னா டைகர் வந்து ஆரம்பத்தில் வில்லேஜ் பீப்புள்கிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கோம், அது வந்து ஒரு பழி வாங்குங்கிற அந்த எண்ணத்தோடு இருக்கும், அது வந்து பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கும். செகண்ட் வந்து டைகருக்கு சர்க்கஸ் கேப்டன் கிட்ட ரிலேஷன் கிடைக்கும். செகண்ட் வந்து டைகருக்கு கேப்டன் கூட ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைக்கும், அதுவும் வந்து செட் ஆகாது. ஆனால் ஃபைனலாக நம்ம டைகருக்கு மாஸ்டர் அப்படிங்கிறவரோட ஒரு ரிலேஷன் கிடைக்கும். ஸோ அந்த ரிலேஷன் வந்து ஒரு நல்ல கம்பேனியனான ரிலேஷன்ஸாக இருக்கும். எல்லாமே டைகருக்கும் ஹியூமனுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் பற்றி பேசுகிறது தான் தீமாக இருக்குது. செகண்ட் தீம் என்னென்னா ஹிந்து மித்தாலஜியில் பேசப்படக்கூடிய, அதாவது பழசில் பேசக்கூடிய கர்மா அண்ட் தர்மாவை பற்றியும் பேசுகிறதா இருக்கும். என்றைக்குமே தர்மம் தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்ததை வந்து தீமாக கொண்டிருக்கு. அண்ட் தேர்ட் வந்து லவ் பிட்வீன் தி அனிமல்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபோர்த் வந்து ஹியூமன் மாதிரியே அனிமல்ஸ்க்கும் ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிறத இந்த டைகர் அப்படிங்கிற கேரக்டர் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் ஃபிஃப்த் வந்து ஹார்ஷ்னஸ் அண்ட் க்ரியாலிட்டி டன் ஃபார் அ டேமிங் அனிமல்ஸ் இன் த சர்க்கஸ். ஃபிஃப்த் ஒன் வந்து முக்கியமான ஒரு விஷயம், ஏன்னா மனுஷன் வந்து அவனுடைய ரூத்லெஸ் அந்த ஹண்டிங்னால என்ன பண்ணிடுறான்னா
காட்டில் வாழ்கிறக்கூடிய அந்த அனிமல்ஸ் வந்து அநியாயமாக கொலை பண்ணிடுறான். ஸோ அதுவும் முக்கியமான தீமாக வந்து இருக்குது. ஏன்னா ஆரம்பத்துலேயே என்ன பண்ணுவாங்கன்னா டைகரோடைய டைகரஸையும் அந்த ஃபோர் லிட்டில் கப்ஸையும் கொண்டுடுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து மனுஷனுடைய அந்த ரூத்லெஸ் பிஹேவியரை வந்து காட்டுறதா இருக்குது. இதுதான் இந்த நாவலுக்கான தீமாக இருக்குது. நாவலில் பார்த்தோன்னா டூ உமன் கேரக்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து யாருன்னா கேப்டனுடைய ஒய்ஃப் ரீட்டா அப்படிங்கிறவங்க. இந்த ரீட்டா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம டைகருக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குற ஒரு லீடராக வந்து இருப்பாங்க. கேப்டன் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆணாதிக்கம் அப்படிங்கிறத வந்து இங்கே திணிப்பார். என்னென்னா கேப் அந்த சர்க்கஸோட கேப்டன் வந்து இவர் சொல்கிறதான் இவருக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற அந்த ஒரு குணம் இருக்கிறதுனால ரீட்டாவை வந்து உயிருக்கு ஆபத்துக்கான அந்த செயலை கூட சர்க்கஸில் பண்ண வைப்பார். நெருப்பில் குதிக்கிறது, தன்னோட உயிரை பயணம் வச்சு நிறைய ரிஸ்க்கான சர்க்கஸ் பண்ணுறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து ஒய்ஃபாக இருந்தாலும் அதை செய்யணும் அப்படின்ட்டு கேப்டனோட கண்ட்ரோலில் இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து அந்த ஒய்ஃபோடைய அந்த கண்ட்ரோலன்ஸை வந்து பேசுகிற விதமாக இருக்கும். ரெண்டாவது உமன் யார் அப்படின்னா சன்னியாசியோடைய ஒய்ஃப் வந்து இருப்பாங்க. அவங்க வந்து சன்னியாசிக்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் எங்களோட வந்துடுங்க, மறுபடியும் எங்களோட ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சன்னியாசியோடைய ஒய்ஃப் வந்து அவங்க குழந்தைய கூட்டிகிட்டு வந்து கேட்பாங்க. அந்த மவுண்டெயினில் நம்ம சன்னியாசி என்ன சொல்வார்னா, நான் வந்து அந்த வாழ்க்கையை துறந்துட்டேன், எனக்கு இப்போ அந்த வாழ்க்கைலாம் இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு சொல்வான். ஸோ இங்கே உமன் கிட்ட எந்த அளவுக்கு ஈஸியாக பதில் சொல்கிறாங்க மென், ஸோ உமன் அப்படிங்கிற அந்த பொசிஷனுக்கு எப்படி மென் வந்து ட்ரீட் பண்ணியிருக்காங்க அந்த டிஃப்ரென்ஸையும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த நாவலில் இல்லை உமனை ஒதுக்குறாங்க அப்படிங்கிறது படிக்கிற நமக்கு கிளியராக தெரியுது. ஆனால் இதை மெயினாக வந்து ஆத்தர் பேசலை. மெயினாக யாரை பற்றி தான் இந்த நாவலில் பேசியிருக்காரு அப்படின்னா டைகரை பற்றி தான் இந்த நாவலில் மெயினாக பேசியிருக்காங்க. இந்த நாவலில் வந்து இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர்ஸோடைய அனலைஸ் பார்த்தோன்னா ராஜா அப்படிங்கிற அந்த கேரக்டர் டைகர் இருக்காங்க இல்லையா, டைகர் தான் ராஜான்னு சொல்கிறோம். அந்த டைகருங்கிற கேரக்டர் வந்து ஆரம்பத்தில் ரொம்ப ஃபீரியஸ் அண்ட் ரொம்ப கொடுமையான மற்றதெல்லாம் அப்படியே பழி வாங்கணும் அந்த பகை அந்த கோபம் அதெல்லாம் கொண்ட ஒரு அனிமலாக இருக்குது. ஆனால் அதுக்கு சரியான கைடன்ஸ் கிடைக்கிற ஒரு நபர் கிடைக்கிறப்போ அது டோட்டலாக தன்னை சேஞ்ச் பண்ணிக்கிது. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு கைடன்ஸ் அப்படிங்கிற அந்த பர்சன் நமக்கு கிடைச்சோன்னா நம்ம வாழ்க்கை சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத நம்ம டைகரோட லைஃப்பில் வந்து தெரிஞ்சுக்கிறோம். தான் இந்த நாவலுக்கான அனலைஸ் வீடியோவாக இருக்குது. உங்களுக்கு இந்த டீப் அனலைஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அதை விட முக்கியமாக நீங்கள் இந்த நாவலுக்கான சம்மரி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பார்ட் ஒன் வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதை நீங்கள் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோக்கான உங்களுடைய கமெண்ட்டை கீழே சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்ருக்குற நீங்கள் என் நியூ சப்ஸ்கிரைபர் அப்படின்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய இன்ஸ்டா ஐடி கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.